சோ வாட்ஸ் அப் கேஸ் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் அன்பாக்சிங் வீடியோ தான் கேஸ் பார்க்க போறோம். அது என்ன ஸ்பீக்கர்னு கேட்டிங்கன்னா போட்டோட ஸ்டோம் 650 இப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூவும் நான் வந்து இந்த வீடியோட எண்ட்ல சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல்லா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ கைஸ் இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து சூஸ் யோ வைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன மாடல் சொல்லி போட்டிருக்காங்க, ஸ்டோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் 650 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கரோட ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி சைடில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆக்ஸ் கேபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 7 ஹார்ஸ் வரைக்கும் நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி என்ன பேட்டரி பவர் இருக்கு கேட்டிங்கன்னா 1800 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ப்ளூடூத் ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த எங்கேருந்து வருது செல்லர் பையர் ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட் இன் சைனா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பாருங்களேன், 4990. ஆக்சுவலி நான் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து நான் வந்து இதை வந்து வாங்கலை. நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். நான் வந்து ஒரு 800-700 ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வாங்கினேன், ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ நான் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து வாங்கலை. ஓகே, இங்கே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூஸ் யுவர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் 650 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து 3 கலர்ஸில் வருது, ப்ளூ, ரெட், அது மட்டும் இல்லாமல் பிளாக். நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ. ஸோ நம்ம வந்து இந்த கலர் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ கைஸ் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதாவது போட் ஸ்டோன் 650 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் கிட்ட வந்து நமக்கு வந்து இங்கே போட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் அதாவது கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கருக்கு வந்து அப்புறமா வருவோம். இதை நம்ம வந்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பாக்ஸுக்கு வரலாம். பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு யூஎஸ்பி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 1 இயருக்கான வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூஸ் அண்ட் மேரியுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து அவங்க பிராண்டிங் அந்த மாடல் நேம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இதை வந்து எப்படி சார்ஜ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் யூஸர் மேனுவலுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு படிக்கணும்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ஸ்பீக்கருக்கு வரலாம். இப்போ நம்ம இதெல்லாமே ஓரமாக வச்சிடலாம், கட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்படி பேக் சைடில் டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க சார்ஜ் பண்ணுற மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இதோ இங்கே இருக்கு இல்லையா, இதை வச்சு ஓப்பன் பண்ணணும். இருங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டை வந்து நீங்கள் போட்டு சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான அந்த மெமரி கார்ட் ஸ்லாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு எப்போ வேணுமோ சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதேமாரி க்ளோஸ் பண்ணிடணும்.
இல்லைன்னா சப்போஸ் டஸ்ட்லாம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30% இருக்கும்போது நான் வந்து சார்ஜ் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் 2 hours ஆகும். 20-40 100 hours 0 பார்த்தீங்கன்னா 2.5 hours. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்பீக்கரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த பவர் ஆன் பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஒன் செகண்ட் இருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ண உடனே. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இப்படி பிளிங்க் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி நான் வந்து பேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ஃபோனில் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட் ஸ்டோன் 650 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க. ஸோ பேர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்னொரு வாட்டி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து 70% இருக்குது. அது ஒரு சில ஃபோன்ஸில் தான் வரும், இப்போ வர லேட்டஸ்ட் ஃபோனில் தான் வரும், ஓல்டர் ஃபோன்ஸில் வந்து வராது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ வந்து உங்களுக்கு சவுண்ட் ப்ளே பண்ணுறேன். மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க.